ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு இன்னொரு லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் ட்விஜில். டாடா ஐபிஎல்லோட 2024 டபுள் ஹெடர்ஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டுமே சூப்பரான மேட்ச். பஞ்சாப் வர்சஸ் டிசி, அதுக்கப்புறம் ஆர்ஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி, மும்பை வர்சஸ் ஜிடி, அந்த மாதிரி மேட்சஸ்லாம் போச்சு. எல்லாமே சூப்பர் சூப்பர் மேட்சஸாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து என்ன மேட்ச்னா போகிறோன்னா டிசி வர்சஸ் பஞ்சாப். டிசி வர்சஸ் பஞ்சாப் வந்து ஸ்டார்டிங்கே ஓப்பனிங் நல்லா ஆனாங்க. டிசி ஓப்பனிங் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணி சூப்பராக ரிஷப் பந்த் வந்து பேக் ரிஷப் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பேக் ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுத்தாங்க. ரிஷப் வந்து டிசி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. டேவிட் வார்னர் அண்ட் மிதில் மார்ஷ் நல்லா ஆடிட்டே இருக்கும்போது என்னென்னா ஒரு பிரேக் த்ரூ, மிதில் மார்ஷ் விக்கெட் வந்து அஷித்தீப் சிங் எடுத்து விட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக ஆடிக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 150 ஒரு மாதிரி 5 அந்த மாதிரி வருது. அபிஷேக் ப்ரோவல் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேயர்னே சொல்லலாம். அந்த இம்பாக்ட் பிளேயர்ன்ற அந்த வேர்டுக்கு வந்து இவருக்கே கொடுக்கலாங்க. ஏன்னா 10 ஆடி 31 அடித்தார். அர்ஷல் பட்டேல் வந்து நல்லா ஒரு வித்தே கொடுக்காமல் போட்டுட்டு இருந்தார் அர்ஷல் பட்டேல். அவர் பால் அந்த ஃபைனல் ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு 22 கிட்ட அடிச்சிட்டாரு. ஒரு 178 கிட்ட டார்கெட் வச்சாங்க, 170+ மேலே டார்கெட் வச்சாங்க. அதுக்கப்புறம் பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பேட்டிங் இது ஆனாங்க. ஷிகர் தவான் ஓப்பனிங் நல்லா ஆடிட்டு இருந்தார். ஷிகர் தவான் இஷாந்த் சர்மா பால் இந்த 12 இருக்கும் ஏறி வந்து அடிக்கலான்னு பார்த்தாரு போல்டு. இஷாந்த் சர்மா வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். இஷாந்த் சர்மா நல்லா ஒரு ஆக்ஷன் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு, கொஞ்சம் புல் பேக் பண்ணுறாரு, பெட்லி மாதிரி அப்படி கொஞ்சம் நல்லா போடுறாங்க. தென் வந்து அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் 2-3 பிளேயர்ஸ் வந்து நல்லா ஸ்பின்னிங் விக்கெட்டாக இருந்துச்சு. அதில் ஸ்பின்லாம் நல்லா போட்டுருந்தாங்க. கடைசியில் வந்து லிவிங்ஸ்டன் அண்ட் சாம் கரன். சாம் கரன் வந்து கடைசி வரைக்கும் நின்னார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்ட அடித்தார். ஒரு 50 ஆடினார். ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டார். அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் அண்டு ரெண்டு பேருமே மிதில் மார்ஷ் வந்து அடிச்ச ரன்னை போலிங்லேயே கொடுத்துட்டாருங்க அப்படின்னே சொல்லலாம். போலிங்லேயே கொடுத்துட்டாருனே சொல்லலாம். கடைசியில் வந்து 4 அடியினும் ஒரு 6 விட்டார் லேம் லிவிங்ஸ்டன். மேட்ச் வின்னு பஞ்சாப் வந்து ஒரு பஞ்சாப் வர்சஸ் டிசியில் வந்து பஞ்சாப் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போய். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த நைட்டுங்க, அந்த நைட்டு என்ன மேட்ச்சு, கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இதாண்டா சினிமா, அந்த மாதிரி ஒரு மேட்ச்சு. கேகேஆர் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. கம்பீர் வந்து திருப்பி அவருடைய இதுக்கே வந்துட்டார். பழசில் எப்படி இருந்தாரோ அதுக்கே வந்துட்டார். ஃபஸ்ட்டு அந்த அர்ஷித் ராணாவை பற்றி தான் இப்போ நம்ம பேசுவோம். அர்ஷித் ராணா வந்து இப்போ ஒரு நான் வந்து ஃபைன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அக்ரெஷனும் இருக்குது, டெக்னிக்கும் வச்சுருக்காரு. ஒரு எப்படி சொல்கிறது, யாராக இருந்தாலும் என்ன நான் விக்கெட் எடுத்தால் என்னோடய செலிப்ரேஷன் நான் பண்ணுவேன் அப்படின்றாரு. பார்ப்போம் இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் கிட்டலாம் அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறாரா இல்லையான்ட்டு. ஆனால் அவரை பற்றி கன்ஃபார்ம் பேசி ஆகணும். கிட்டத்தட்ட கிளாசனை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும். கிளாசன் வந்து ஒன் ஆஃப் த இல்லை, அவர் தான் வேர்ல்டே ஒரு பெஸ்ட் ஃபினிஷர் இப்போதைக்குனே சொல்லலாம். ஆண்ட்ரூ ரசல் வந்து இப்போ தான் ஒரு ஃபார்மில் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபார்மில் இல்லை. ஏன்னா ரசலால் இதுக்கு மேலேயும் அடிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி நேற்று அடித்தது மட்டும் கிடையாது, சாட்டர்டே அடித்தது வந்து ரசல் ஓரளவுக்கு தான் அடிச்சிருக்காரு. ரசலால் வந்து 70 மேலே அடிக்கலாம். 20 மேலே அவ்வளோ கேப்பபிளான பிளேயர் வந்து ரசல். நேற்று ரெண்டு பேர் கம்பேக், ரசல் செம்ம கம்பேக் கொடுத்தாருங்க. கிட்டத்தட்ட 74/5 200+ ரன் கிட்ட எடுத்துட்டு வந்தார் ரசில். என்ன அடி அடித்தார், எல்லாரையும் அடி அடின்னு செம்ம அடி அடித்தார் ரசில். கிட்டத்தட்ட வந்து நான் வந்து என்ன நினச்சேன், ஒரு 150 ஆல் அவுட் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சிருக்கும்போது ரசில் வந்து அது வந்து கேகேஆருக்கு வந்து ஒரு செம்ம பெரிய ப்ளஸ். ஏன்னா ரசில் மாதிரி ஒரு பிளேயர்லாம் வந்து கம்பேக் கொடுத்தாங்கன்னா ஸ்பின்னரும் காலி எல்லாருமே பயப்பட. இந்த 15-20 கிட்ட ஒரு 70-80 ரன்ஸு கிட்ட அடிச்சிட்டாங்க. ஒரு அந்த 5 வந்து 70+ ரன்ஸு கிட்ட ஒரு கேமையும் வந்து சேஞ்ச் பண்ணுறக்கூட எபிலிட்டி வந்து ரசில் கிட்ட இருக்குது. அண்ட் ரிங்கு சிங்கும் இந்த மாதிரி வந்து 12 13 ஆடி ஒரு 20 ரன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு வந்தப்போ அவரால் ரசில் ஆடும்போது இவர் சிங்கிள் தான் ஆட முடிஞ்சு. அதுக்கப்புறமா அவரும் அவுட் ஆகிட்டார். ஆனால் கிட்டத்தட்ட 204+ கிட்ட எவ்வளோ அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்த மயங்க் அகர்வால் அண்ட் அபிஷேக் சர்மா நல்ல ஓப்பனிங் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா வந்து நல்ல ஓப்பனிங் கொடுத்தாரு. மயங்க் அகர்வால் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா கரெக்டாக மித்தில் ஸ்டார் ஓவரை நல்லா ஆடினாங்க அந்த ஓவரு. அதுக்கப்புறம் அந்த அர்ஷித் ராணா வந்தார் ஒரு பிரேக் த்ரூ. ஒரு மயங்க் அகர்வால் அந்த ஒரு அது பெனால்ட்டி கூட ஆயிடுச்சுங்க. அந்த ஃபீஸ் வந்து 50% அவர் கம்மி பண்ணாங்க அர்ஷித் ராணாக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்லெட்ஜிங் பண்ணாங்க. அது கூட அந்த ஐபிஎலோட ஸ்டார்ட் இதான் அந்த ஐபிஎலோட ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல கம்பேக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவாக போச்சு அது. அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஐபிஎல். அதுக்கப்புறம் என்னாச்சு, மயங்க் அகர்வால் காலி. அதுக்கப்புறம் ராகுல் திரிபாதி வந்து ஒரு ஒன் டவுனாக வந்தாலுமே ராகுல் திரிபாதி இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி
அவர் ஃபார்மில் இல்லையோ அப்படின்னு லாஸ்ட் டைமும் இதே தான் பண்ணார் லாஸ்ட் டைம். ஏன்னா அவர் அவர்கிட்டயும் எபிலிட்டி நல்லாயிருக்கு. ஏன்னா ராகுல் திரிபாதி வரும்போதே ஒரு 15 பால்ஸ் ஆனார்னா 30 ரன்ஸ் அந்த மாதிரி அடிக்கக்கூட கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஆனால் இப்போ வந்து என்ன அவரை ஓவராக டாட் ஆட ஆரம்பித்தார். சுனில் நாரேன்லாம் சூப்பராக போட்டார். சுனில் நாரேன் ஓவராக ஆடவே முடியல, அவரை நல்லா டாட் ஆடு. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட பாதி ஓப்பே முடிஞ்சு எஸ்ஆர்ஹெச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 த்ரீ விக்கெட்ஸ் மேலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்டி அந்த கமெண்டேட்டர் மேலே சொல்லிட்டு என்டி கிளாஸ்ன்னு இருந்தால் ஏதாச்சும் நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு 70 அடிக்கணும், ஒரு 28 பால்ஸ் கிட்டக்கிட்ட 28 பால்ஸ் 70 அடிக்கணும். பார்த்தா என்ன அடி அடித்தார் என்டி கிளாஸின் ஸ்பின்னரை அடித்தார். மித்தில் ஸ்டாருக்கு மித்து நீ யாராவனா இரு, நான் பாலை தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு 4 6 இவர் 3 6 ஷதாப் அகமத். ஷபாஸ் அகமத் என்ன சொன்னாங்கன்னா ஷபாஸ் அகமத்தை வந்து நம்பர் 5 போடணும்னா ஏன் பேட் கம்மின்ஸ் இருக்காது இவங்களாம் இருக்காங்க ஏன் நீங்கள் வந்து இவரை அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்கு அந்த 4 பால் ஆனார். 16 ரன் அடிச்சார் 4 பாலுமே. லாஸ்ட் ஓவர் கிட்டத்தட்ட 14 ரன் அடிக்கணும் 6 பாலுக்கு. ஃபஸ்ட்டு பாலே அர்ஷித் ராணா போட்டார் 6, வெறும் 7 தான் அடிக்கணும். 5 பால் 7 தான் அடிக்கணும். 7 பாலை வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணார். கடைசியில் என்ட்ரி கிளாஸ்னு ஒரு கேஷ் இந்த சுஹாஸ் சர்மா அவர் பிடிப்பார், அதுதாங்க அந்த கேட்ச்னு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆச்சுன்னா கரெக்டாக 1 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். பேட் கம்மிங்ஸ் வந்தார் சுத்தினார் முடிஞ்சு. ஒரு செம்ம ஒரு கம்பேக் வந்து கேகேஆர் கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ இன்டர்நெட் லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ.